வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா பகை சூடும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாச தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் பகை சூடும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாச தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு ஆண்டவர் நமக்கு வாழ்வின் சக்தியை கொண்டு தருகின்றார் தீமையின் சக்தியா வாழ்வின் சக்தியா நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் தீமையின் சக்திக்காக ஓடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக போட்டி பொறாமை வஞ்சக எண்ணம் காழ்ப்புணர்ச்சி பிறரை மன்னிக்காமல் இருத்தல் விட்டு கொடுக்காமை போன்ற எண்ணங்களோடு நாம் தீய சக்திகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் அவற்றிலிருந்து வெளிவர நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அமைதி அன்பு பணிவு இரக்கம் கனிவு இவற்றை நாம் ஏற்று நடக்காத நேரத்திற்காக மனவருந்துவோம் குறிப்பாக இந்த தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒடியின் மக்களாக இருக்க விரும்பினீரே அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன்
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது. தொடக்க நூலிலிருந்து வாசகம் பிரிவு 21 இறை வார்த்தைகள் 5-8 முதல் 20 முடிய. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியளான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும், ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே, சாரா உனக்கு சொல்வதை எல்லாம் அப்படியே செய், ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள்மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயர்செபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையிலிருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தியிருக்கிற இடத்தில் நின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவன் ஆனான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். 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 அவர் எல்லா நெருக்கடியில் நின்றும் அவனை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை
கூவி அழைத்தார் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் Hallelujah, ah, Hallelujah, ah, Hallelujah, ah, Hallelujah, 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 Hallelujah. அல்லேலூயா அல்லேலூயா தம் படைப்புகளுள் தாம் முதற்கனியாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையா தம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் அல்லேலூயா Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்திய எழுதிய தூய நச்சையிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கு மத்திய நச்செய்தி அதிகாரம் 8 உயிருள்ள வார்த்தைகள் 28 34 முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுக்கரையை அடைந்து கதன்னீர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபொழுது பேய் பிடித்த இருவர் கல்லையிலிருந்து வெளியே அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர் அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் இறைமகனே உமக்கு இங்கு என்ன வேலை குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தீர் என்று கத்தினார்கள் அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன பேய்கள் அவரிடம் நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின அவர் அவற்றிடம் போங்கள் என்றார் அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது பன்றிகளை அமைத்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள் அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள் உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலமாறு வேண்டிக் கொண்டனர் இது வாழ்வதரம் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவினுடைய அன்பையும் அன்னை மரியாளினுடைய அரவணைப்பையும்
ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, வாழ்வின் சக்தியை நீ தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா இல்லை சாவின் சக்தியை தெரிந்து கொள்ள விரும்புகின்றாயா? தீமையின் ஆதிக்கமா இல்லை வாழ்வின் ஆதிக்கமா? எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கதோடு மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார். தீமை நம்மை ஆட்கொள்ளும் பொழுது அவற்றிலிருந்து நாம் வெளிவர அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் வாழ்வின் சக்தி, இயேசுவின் இறை ஆட்சி, இறை விழுமியங்கள் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது இவை அனைத்திலுமிருந்து நாம் விடுபட்டு இருக்கின்றோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் பேய் பிடித்தவர்களை குணப்படுத்துகின்றார். கல் அறைகள், கல்லறையிலிருந்து அவை வெளியே வருகின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, நம்மிடம் இருக்கின்ற அந்த கல் அறைகளை வெளியே அகற்ற, நம்மிடமிருந்து அகற்றி நம்முள்ளே அவர் வாழ்வின் சக்தியை கொடுக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அதாவது வெறுப்பு, பொறாமை, விட்டு கொடுக்காமல் இருத்தல், பழி வாங்குதல், பிரிவினை, வன்முறை, மனம் வருந்தாமல் இருத்தல், இவற்றை போன்ற கல்லை நம் மனதில் வைத்து கொண்டிருக்கின்றோம். இவைகளுக்கு நாம் அறைகளை கட்டிக்கொண்டு அவற்றோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆண்டவர் அழைப்பு கொண்டிருக்கின்றார், அவற்றிலிருந்து வெளியே வாருங்கள், வாழ்வின் சக்தி உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன், என்னுடைய வாழ்வை அடையாளமாக உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொண்டிருக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவரோடு இணைந்து பயணிக்க அவர் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பினை கொடுக்கின்றார். ஒரு அரசன் ஒரு நாட்டினை மிக அழகாக ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கின்றார். அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஏனையின் மீது ஏறி அமர்ந்து தன்னுடைய நாட்டை சுற்றி வருவது வழக்கம். அப்படி சுற்றி வரும்பொழுது தன்னுடைய நாட்டில் உள்ள மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து பொன்னும் பொருளும் அவன் வழங்கி கொண்டிருந்தான். இந்த நாட்டை அழகாக ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அந்த ஏனையின் மீது அமர்ந்து மக்களை சென்று பார்க்கும் பொழுது அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டது. மதம் பிடித்த யானை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. யாராவது என்னை காப்பாற்ற மாட்டார்களா என்று அரசன் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். மக்களோ அதை பார்த்து கொண்டு பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் அரசனும், பரவாயில்லை, என்னுடைய மக்கள் எனக்காக ஓடி வருகிறார்களே, என்னை காப்பாற்ற வருகிறார்களே என்று அரசன் பார்த்து கொண்டே செல்கின்றான். ஆனால் கொஞ்ச தூரம் போனவுடனே அரசன் கையில் இருந்த அந்த வெள்ளி பொட்டி கீழே விழுந்தவுடனே ஒரு கூட்டமானது அந்த பொட்டியை தூக்கி கொண்டு பங்கு போட்டு கொண்டு பிரித்து கொண்டு அடித்து கொண்டு நிற்கின்றது. ஆனால் யானை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றவுடனே அரசனிடம் இருந்த அந்த தங்கப்பெட்டி கீழே விழுகின்றது. அந்த தங்கப்பெட்டியை எடுத்துக்கொண்டு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் அடித்து கொண்டும் ஆரவார செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். அரசனுடைய மனதிலே, இந்த மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் இவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்தேனே, இவர்களுக்கு தேவையானதையெல்லாம் கொடுத்தனே என்று அரசன் ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். என்னை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா, யாராவது வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த யானையானது இன்னும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆமீர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தீய சக்தியின் ஆதிக்கம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆட்கொண்டிருக்கின்றது. அந்த தீய சக்தியை விளக்கக்கூடிய அந்த வரத்தினையும் அருளையும் நாம் பெற்றிருந்தாலும் அதை உணராமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களை விட பொன், பொருள், பட்டம், பதவி இவைதான் நமக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கின்றது. நம்மை வாழ்க்கையில் எங்கு அழைத்து செல்கின்றது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே மனிதருக்கு வாழ்வு கொடுக்கின்றார். பேய்களை விரட்டி அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கின்றார். வாழ்வின் சக்தியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இயேசுவின் இறை ஆட்சியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இயேசுவின் ஆதிக்கம் இதுதான் என்பதை அவர் தெல்ல தெளிவாக நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே இயேசுவோடு நடக்க நாம் தயாராக இருக்கின்றோமா இல்லை? இந்த உலக இச்சைகளாலும் உலக மாயைகளாலும் இந்த தீய சக்திகளுக்கு நாம் அடிபட்டு அவற்றோடு நாம் பயணிக்க இருக்கின்றோமா? சிந்திக்க வேண்டும். கலாத்தியருக்கு எழுத திருமுகம் அதிகாரம் 5 இறை திரு வசனங்கள் 19-20 நாம் வாசிக்க கேட்கின்றோம்.
ஊன் இயல்புகளுக்கு ஏற்றவாறு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த ஊன் இயல்புகளான பரத்தமை, கெட்ட நடத்தை, சிலை வழிபாடு, பிரிவினை, பில்லி சுனியம், பிளவு, அழுக்காறு இவற்றை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை இவற்றை விட்டுவிட்டு ஆண்டவருக்கான இயேசுவினுடைய வாழ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்வின் சக்தியான தூய ஆவியருடைய கொடைகளையும் கனிகளையும் கொண்டு வாழ இருக்கின்றோமா? அதே கலாத்திற்கு இது திருமுகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 22 பாருங்க. தூய ஆவியின் கனிகள் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, நன்மையம், பணிவு, நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் இவற்றை நாம் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இணைந்து பயணிப்பார். நம்மோடு இணைந்து பயணிப்பது மட்டுமல்லாமல் நாம் படுகின்ற ஒவ்வொரு துன்பத்தையும் அவர் தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்வார். ஆகவே உன் இயல்புக்கான செயல்பாடுகளோடு நாம் இருக்கின்ற போகின்றோமா? இல்லை ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய கனிகளை பெற்றுக்கொண்டு அவருடைய கொடைகளை பெற்றுக்கொண்டு அவரோடு நாம் பயணிக்க இருக்கின்றோமா? வாழ்வா சவா ஆண்டவர் நமது கையிலே கொடுத்து இருக்கின்றார். அன்பு மகனே, மகளே, நீ தேர்ந்தெடு. உன்னிடையே நான் வைத்திருக்கின்றேன், நீ எடுத்துக்கொள் என்று கனிகளை கொடுக்கின்றார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் என்பதை சிந்திக்கத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய செயல்களை நாம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க முடியும். ஒரு முறை அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். ஆவிக்கான கொடைகளை நாம் வாசிக்கும் பொழுது எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்களேன். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுதே அந்த வார்த்தையினுடைய உணர்வு, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நம்மை கடவுளோடு இணைந்து பயணிக்க எடுக்கின்றது. ஆனால் ஊன் இயல்புக்கான செயல்பாடுகளை சற்று பார்க்கும் பொழுது பொறாமை, பரத்தமை, கெட்ட நடத்தை இவற்றை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக ஒருபொழுதும் இவை நமக்கு உதவாது என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவைகளுக்கு மத்தியிலும் நம்மை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய இயல்பை ஏற்றுக்கொண்டு, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை நோக்கி வரமாட்டாளா, வரமாட்டானா என்று ஏக்கத்தோடு இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் மனித தன்மையை நமக்கு கற்றுக்கொண்டிருந்தார், மனித மாண்பினை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு மனிதன் எப்படி மதிக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய தேவைகள் என்ன என்பதை அவர் நமக்கு சொல்லி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னிலே மதிக்கப்பட வேண்டியவன். அவ்வாறு மதிக்கப்படாத போது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு எதிரான மாபெரும் குற்ற செயல் என்பதை இமானுவேல் காண்ட் அவர்கள் தெளிவாக கூறுகின்றார். ஆகவே மனிதத்தை மதிக்க வேண்டும், மனிதத்தை போற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்துவிட்டு நமக்கு அதை விட்டு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே நாம் எப்படிப்பட்ட மக்களாக வாழப்போகின்றோம்? தீய சக்தியின் ஆதிக்கத்தை ஏற்று வாழப்போகின்றோமா, இல்லை இயேசுவின் வாழ்வை ஏற்று வாழ்வின் சக்திகளுக்கான ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் கொண்டு வாழப்போகின்றோமா என்பதை சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எண்ணில் வெளிப்படுவது எது? வாழ்வின் சக்தியா, சாவின் சக்தியா, வாழ்வின் ஆதிக்கமா, தீய சக்தியின் ஆதிக்கமா என்பதை நாம் உணர வேண்டும். குறிப்பாக இந்த தெய்வீக பலியானது என்னுடைய வாழ்வின் சக்திகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனது வாழ்வின் சக்திகளையும் கொடைகளையும் கொண்டு நான் வாழ வேண்டும் என்று ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். மேலும் மனிதனை மதிப்பது, மனிதராகிய நான் ஆண்டவருடைய ஆவியினுடைய கனிகளையும் கொடைகளையும் கொண்டு வாழ்கின்றேனா, இல்லை இந்த ஊன் இயல்பிற்கான செயல்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற அழைப்பு தான். நான் எந்த ஒரு சிந்தனையோடு செயல்பட போகின்றேன்? தீய சக்தியின் ஆதிக்கத்தை ஏற்று நான் தீயவையோடு நடந்து கொண்டிருக்கின்றேனா, இல்லை ஆண்டவருடைய ஆட்சியினுடைய விழுமியங்களை ஏற்று, இறை ஆட்சியை ஏற்று, அந்த இறை வல்லமையோடு நான் இருக்கப் போகின்றேனா என்பதை பற்றி சிந்திப்போம். குறிப்பாக இந்த தெய்வீக பலியிலே நான் எதற்காக படைக்கப்பட்டேன்,
வாழ்வின் கனிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வரத்திற்காகவும் நாம் ஆண்டவரோடு இணைந்து இந்த பலியில் ஜெபிப்போம். வாழ்வும் உமதே, தாழ்வும் உமதே, மையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. வாழ்வும் உமதே, தாழ்வும் உமதே, மையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. என் சிறு வாழ்வில் நிகழ்வதெல்லாம் உம் திருப்படியா மாற்றிடும். கெடுத்து வந்தோம் காணிக்கையை, இறையமுதே உம்மை சூழ வந்தோம். இனிதாகவே இமையாழவே இதை ஏற்பாயின்று வேண்டுகிறோம். எடுத்து வந்தோம் காணிக்கையை, சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடவான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்கவும் வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பவனவாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவை தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமதில் அருள் கடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்துத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியில் நிறைந்துள்ளனிலே போசன்னா, உன்னதங்களிலே போசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நிபியாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
ரத்தவும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஔவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன்று முக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபெற செய்தருளும் மேலும் உயிர் தெழுமித நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாவில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே
உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தீய சக்திகளை அகற்றி வாழ்வின் சக்தியை நமக்கு கொடுக்கின்ற தெய்வம், நிலை வாழ்வை எண்ணாலும் நமக்கு கொடுக்கின்ற தெய்வம் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கி பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலின் காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இயேசுவினுடைய திருவுடலை உட்கொண்டடா. இதோ அவருடைய திருவுடலானது நம்மை ஆட்கொண்டிருக்கின்றது. தீய சக்திகளை அகற்றி ஆண்டவருடைய வாழ்வின் சக்தியை நமக்கு கொடுக்கின்ற தெய்வம் இதோ நமக்குள்ளே இருக்கின்றார்.
ஆகவே வாழ்வின் குடைகளான கனிகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய கனிவு, இரக்கம், அமைதி, பொறுமை, சாந்தம், மகிழ்ச்சி இவற்றை பெற்றுக்கொண்ட மக்களாக நாம் வாழுவோம். இதோ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டுக்கொண்டிருக்கின்றார். இதோ இந்த அற்புதமான நேரத்திலே இதோ ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றார். அவருடைய உயிருள்ள பலியில் கலந்து கொண்டிருக்கின்றனா. இதோ அவர் நம்மை குணப்படுத்தி கொண்டிருக்கின்றார். தனது உடலை கொடுத்து, நானே வழி, நானே உண்மை, நானே ஒளி என்று நமக்கு கூறுகின்றார். அந்த ஆண்டவரோடு நாம் இணைவோம், அவரோடு நாம் பயணிப்போம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. இன்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, இன்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, இன்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, இன்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. இதோ நமது வாழ்விலே உயிரோடு இருக்கின்ற தெய்வம், நானே சத்தியம், நானே வழி, என்னாலன்றி உமக்கு நிம்மதி இல்லை என்று கொள்கின்ற தெய்வம் நம்மை அழைக்கின்றார். அன்பு மகனே, மகளே, வா, எழுந்து வா. நீ இருக்கின்ற அந்த தீய நிலைகளில் இருந்து, தீய சக்திகளை விட்டு எழுந்து வா. நானே உமக்கு வலுவை கொடுக்கின்ற, நானே வழி, நானே சத்தியம் என்று நமக்கு அவர் ஆறுதல கொடுக்கின்ற தெய்வம். இதோ அவரை நோக்கி போவோமா. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. இதோ நம்மை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம், இதோ நமது மத்தியிலே தன்னுடைய வல்லமையை பொழிந்து கொண்டிருக்கின்றார். அன்பு மகனே, மகளே, கவலைப்படாதே. உலக முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் நமக்கு கூறியிருக்கின்றார். இதோ இந்த தீய சக்திகளை ஒழிப்பதற்கான வல்லமையும் வலுவையும் அவர் நமக்கு கொடுக்கின்றார். இதோ நாம் அதை உணர்கின்றவா? ஆண்டருடைய அருளும் ஆசீரும் நம்மை தொட்டு கொண்டிருக்கின்றது. அவருடைய திரு உடலை உண்ட நமக்கு அவரே வழி, அவரே ஒளி, அவரே சத்தியம்.
அப்பா, இதோ இந்த நேரத்தில் எங்கள் அனைவருடைய பிள்ளைகளையும் உன் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இதோ தீமையின் ஆதிக்கம் நிறைந்த காலகட்டத்திலேயே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து வரக்கூடிய எங்கள் பிள்ளைகளும் உமக்கு கையத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. நேரே அவர்களோடு இருப்பதற்கு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான வாழ்வின் ஊற்றுகளான கன்னிகளையும் கொடைகளை கொண்டு ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வதியாண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளை உமோடு பயணிக்க, உமோடு நடக்க அவர்களுக்கு ஆசிரிய அருளையும் தரும் ஆண்டவரே. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பரிபொருட்கள் எங்கள் வாழ்வுக்கு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவிலா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனித்தர அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் குடும்ப நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாழ்வின் கனிகளையும் கொடைகளையும் பெற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடங்குகின்றது. இறைவனுக்கு நன்றி. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் இறை கண்ணிகையே, மாண்புயர் ஏழு தூண்களுமா, மாண்புயர் ஏழு தூண்களுமா, பழிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் இறை கண்ணிகையே, பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தால் உன்னையே பரமன், பாவ நிழலே அணுகா, ஆயுதரம் நீ தரித்திடவே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் இறை கண்ணிகையே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.